ஹலோ கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கேன்வான்ற சாஃப்ட்வேர் வச்சு நம்ம எப்படி வந்து நம்மளோட கஸ்டம் க்யூஆர் கோட் ஃபார் எக்ஸாம்பிள் விசிட்டிங் கார்டு இதெல்லாமே எப்படி வந்து டிசைன் பண்ணுறது. இது வந்து டிசைனிங் சாஃப்ட்வேர். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோர் அட்வான்டேஜ் இருக்குது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீ செட்டாகவே அவங்க வந்து சைஸ் எல்லாமே ஃபிட் பண்ணியிருப்பாங்க. நீ ஜஸ்ட் எடிட் பண்ணால் மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த சைஸ்க்கு ஏற்ற, ஃபார் எக்ஸாம்பிள் விசிட்டிங் கார்டுனா விசிட்டிங் சைஸே அவங்க வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்து ப்ரெசன்டேஷன் நீங்கள் பண்ணலாம், இதில் வந்து சோஷியல் மீடியா ஐக்கான் போஸ்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வச்சுருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் எடிட் பண்ணால் மட்டும் போதும். இதில் அவங்க அடிஷ்னலாக கொடுக்கறது வந்து வீடியோஸ். இனி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூடியூப்பில் விளம்பரம் பார்த்தீங்கன்னா அந்த ஆடையே வந்து நீங்கள் இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரிண்டர்ஸ் ப்ராடக்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பர்த்டே கார்டு, போஸ்ட் கார்டு, இதெல்லாமே நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்து மெயினானது என்ன பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் வந்து பூமில் இருக்குது, டாப்பில் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர்ஸ், பேனர்ஸ், லேபிள்ஸ், கிஃப்ட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இது மூலமா டிசைன் பண்ணலாம். ஈவன் டிக்கெட் கூட நீங்கள் இது மூலமா, வீடியோ ஆட்ஸ், யூடியூப் எல்லாமே நீங்கள் இது மூலமா பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ். ஆஃபீஸ் யூஸ் பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம், ஏ4 டாக்குமெண்ட், ரிப்போர்ட்ஸ், பிளானர்ஸ், லெட்டர்ஸ், இது எல்லாமே வந்து நீங்கள் கஸ்டமாக வந்து இதில் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். அதையும் தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இவங்க கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரீ செட் டெம்ப்ளேட்ஸ். ஓகே, உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் நீங்களே ஓனாக கூட உங்களோட டெம்ப்ளேட்ஸை வந்து நீங்கள் இது மூலமாக க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, அதுதான் இதோட மெயின் அட்வான்டேஜ். இது வந்து ஃபுல்லி ஃப்ரீ வெர்ஷன். இன்கேஸ் நீங்கள் பேமெண்ட் கொடுத்து பண்ணுன்னா இன்னும் அதிகமான டெம்ப்ளேட்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து யூடியூப் தம்ப்நெயில்ஸ், ரெஸ்யூம்ஸ், ரெஸ்யூம் பார்த்திங்கன்னா அவங்களே ப்ரீ செட்டாக கொடுத்துருப்பாங்க. எடிட் பண்ணால் மட்டும் சர்டிஃபிகேட்ஸ், போஸ்டர்ஸ், ப்ரெசன்டேஷன், யூடியூப் சேனல் ஆர்ட் எல்லாமே வந்து நீங்கள் இது மூலமாக டிசைன் பண்ண முடியும். இதுக்கு வந்து அன்லிமிட்டட் நீங்கள் எவ்வளோ டிசைன்ஸ் வேணால் இது மூலமாக பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் வந்து ஆல் யுவர் டிசைன்ஸ், நீங்கள் எல்லா பண்ண டிசைனையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் இதை வந்து ஷேர் பண்ணலாம். ஓகே, எனக்கு பத்தலை, இன்னும் நிறைய டிசைன் வேணால் நீங்கள் பிராண்ட் கிட்டில் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஷெடியூல். இன்னைக்கு நம்ம இது வந்து பிளான் பண்ணணுன்ட்டு இதில் வந்து ஷெடியூல் பண்ணி நம்ம வச்சுக்க முடியும். அதோடய அட்வான்டேஜும் இதில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா க்ரியேட் எ குரூப். ஓகே, உங்களுக்கு ஒரு 5 பேர் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, இதுக்கு இல்லைன்னா நீங்கள் 5 பேர் ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி நீங்கள் வந்து ஷேர் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஓகே, அறிக்கையில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோல்டர்ஸ் நீங்கள் லைக் கொடுத்தது, சேவ் கொடுத்தது எல்லாமே வந்து இதில் இருக்கும். நீங்களும் உங்களோட க்ரியேட் பண்ணதை அப்லோட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ், உங்களுக்கு எந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் வேணுன்றது இந்த டெம்ப்ளேட் செக்ஷனில் போய் நீங்கள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் மீடியா, பர்சனல், பிஸ்னஸ், மார்க்கெட்டிங், எஜுகேஷன், நீங்கள் வேறு எந்த சாஃப்ட்வேரும் இந்த அளவுக்கு ப்ரொவைட் பண்ணி நான் பார்த்தது இல்லை. இது வந்து ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு ஏற்ற மாதிரியும் இங்கே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வெப்சைட்னு கொடுக்குறேன். ஓகே, இங்கே நிறைய இருக்கும், நமக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து டூலை வந்து செலக்ட் பண்ணிக்க. பட் ஒன் திங் என்னென்னா உங்களோட ஜிமெயில் ஐடியை வச்சு நீ லாகின் பண்ணால் மட்டும்தான் இது வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகும். ஓகே, இப்போ பாருங்கள் நான் அடுத்து என்ன போகிறேன்னா இங்கே போய்ட்டு எஸ்இஓஸ் ஈவன் எஸ்இஓன் வெப்சைட் கூட இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா க்ரியேட் எ டிசைன் இருக்கும், அதில் போய்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணி செட்டிங்ஸ், செட்டிங்ஸ்லேயும் நீங்கள் எல்லாமே இருக்கும், உங்களோட செட்டிங் வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து என்னோடய இமெயில் ஐடி வச்சு நான் லாகின் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா க்ரியேட் டிசைனில் போய் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன க்ரியேட் பண்ணுமோ அதை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் டைப் பண்ணிக்கினா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்துடும். வந்து முடிச்சப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து வெப்சைட் தான் க்ரியேட் வெப்சைட்டுக்கான பேனர்ஸ் தான் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். அது எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ நான் வந்து வெப்சைட்டுன்னு கொடுத்துட்டேன். வெப்சைட்டுன்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து அன்டைட்டில் டிசைன், இது வந்து கஸ்டமர் தான் நம்ம பண்ணுறோம், கஸ்டம் டிசைன்ன்றதுனால அன்டைட்டில் டிசைன் ஓப்பன் ஆகும். அந்த அன்டைட்டில் டிசைன் ஓப்பன் ஆனப்புறம் நம்ம எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அதோட வெப்சைட்டோட ப்ரீ டெம்ப்ளேட் சைஸ் இருக்கும். இந்த பார்த்திங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருமா, இது உங்களுக்கு என்ன வேணுமோ அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை செலக்ட் பண்ணேன், இதுக்கு கீழே 5 இருந்திருக்கும், விச் மீன்ஸ் ஸ்லைட் ஷோவாட்டி 5 இமேஜஸ் போகும். இதில் வந்து நீங்கள் அந்த ஃபாண்ட்டை மட்டும் கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அடுத்து எலமெண்ட்ஸ், எலமெண்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, லைன், பாக்ஸ், லோகோஸ் இதெல்லாமே வந்து இதில் வந்து கஸ்டம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக வந்து இந்த இடத்துல இருக்கும், அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அப்லோட்ஸ், நீங்கள் எதாவது நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறீங்க அதை வந்து இதுக்குள்ளே அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து ஃபோட்டோஸ், உங்களுக்கு என்ன மாதிரி ஃபோட்டோஸ் வேணுமோ அதை கிளிக் சர்ச்சில் போனீங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸ் இருக்கும். அதில்ஸ் எனக்கு ஃபோட்டோஸ் வெளியிலேருந்து டவுன்லோட் பண்ணிங்களா அப்லோட்ஸ் மூலிமா உள்ளே கொண்டு வந்து நம்ம இன்புட்டு கொடுத்துக்கலாம். ஓகே, இன் ஃபர்தர் செக்ஷன் நம்ம டீப்பாக பார்ப்போம். டெக்ஸ்ட் இதில் வந்து ப்ரீ செட்டிங் டெக்ஸ்ட் டிசைன்ஸ் நிறையா இருக்கும், உங்களுக்கு ஏற்ற டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அடுத்து மோர்னு பார்த்தீங்கன்னா மோரில் வந்து என் நம்பர் ஆஃப் டிசைன்ஸ் வந்து இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சார்ட் நீங்கள் போடலாம்,
ஸ்டைல்ஸ், மியூசிக், வீடியோஸ் எல்லாமே போடலாம். ஈவன் க்யூஆர் கோடு கூட நீங்கள் இதில் டிசைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் க்யூஆர் கோடு கூட போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேன்வான்ற இமெயில் ஐடியை வெப்சைட் லிங்க்கு, சாரி, இதில் வந்து நான் இங்கே காப்பி கொடுத்து ஜென்ரேட் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து க்யூஆர் கோட் ஜென்ரேட்டடும். இதை பற்றி டீட்டெயிலாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போ சும்மா பார்த்துக்கோங்க. ஈவன் இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் கூட இதை வந்து லிங்க் பண்ண முடியும். ட்ராப் பாக்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஈவன் இதில் வந்து ஜாயின் பண்ணும்போது. அப்புறம் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறோம், டவுன்லோட் ஆப்ஷனில் பார்த்தா பிஎன்ஜி, ஜேபிஜி, பிடிஎஃப் எல்லா ஃபார்மேட்லேயும் இருக்கும். எம்பி ஃபோர் ஃபார்மேட் எல்லாமே இருக்குது. ஜென்ரலாக நான் வந்து ஃபோட்டோன்றேன்னா ஜேபிஜியில் டவுன்லோட் பண்ணுறேன். இப்போ டவுன்லோட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா, நாலு இமேஜ் தான் டவுன்லோட் ஆகும். ஏன்னா வெப்சைட்டில் ஸ்லைட் ஷோ இமேஜஸ் தானே, அதனால் நாலு எனக்கு டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகணும்னா நம்மளோட ஸ்பெசிஃபிக் ஃபோல்டரில் சேவ் ஆயிருக்கும். ஓகே, தேங்க்யூ.